ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் 22/4/2019 திங்கக்கிழமையில் இருந்து 24/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் எஃப்என்டோவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முந்தைய பதிவில் நம்ம போன வாரம் எப்படி முடிஞ்சது, இந்த வாரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஈக்விட்டியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் கவனிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு அதிகரித்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது ரிலையன்ஸ் கேபிட்டல், TV18 ப்ராட்காஸ்ட், IFCI, L&T ஃபினான்ஷியல் ஹவுசிங், கோல் இண்டியா, அத்தானி என்டர்பிரைசஸ், சவுத் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், மதர் சுமி, MFSL, ஹெக்ஸாவேர், பவர் கிரிட், DCB பேங்க், IRB, கேஸ்ட்ரோலின், அர்விந்த், மணப்புரம், சென் பெட்ரோ, சிப்லா, நிஃப்டி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு குறைந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது ஐடியா, அத்தானி பவர், ஆர் பவர், ICICI பேங்க், சன் ஃபார்மா, GMR இன்ஃப்ரா, PNB, பாரதி ஏர்டெல், இன்ஃபி, சுஸ்லான், ஃபெடரல் பேங்க், ரிலையன்ஸ், DLF, விப்ரோ, SBI பேங்க், டாடா பவர், அசோக் லீலேண்ட், டாடா ஸ்டீல், செயில், வேதாந்தா, டாடா மோட்டா, DVR, PC ஜுவல்லர், சன் டிவி, IOC, BEL, NBCC, அலகாபாத் பேங்க், இன்ஃபிபீம், யூனியன் பேங்க், டாடா குளோபல், கிராசிம், JSW ஸ்டீல், NMDC, ஜெட் ஏர்வேஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், DHFL, ஜிந்தால் ஸ்டீல், பேங்க் ஆஃப் இந்தியா, டிஷ் டிவி, அம்புஜம் சிமெண்ட், REC லிமிடெட், ஹின் பெட்ரோ, IDFC, MNM, IDBI, கோடக், KTK பேங்க், சிண்டிகேட் பேங்க், அப்போலோ டயர், பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கோடாக் பேங்க், கனரா பேங்க், ITC, HDFC, ஓரியன் பேங்க், கேடியா ஹெல்த் கேர், இன்ஜினியரிங் சின், இந்தியா சிமெண்ட், டாபர், BPCL, பாரத் ஃபினான்ஸ், உஜ்ஜீவன், BHEL, HDFC பேங்க், டைட்டன், CG பவர், பெட்ரோநெட், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், மைண்ட்ரீ, இண்டஸ்டன் பேங்க், ONGC, பிசாஃப்ட், TCS, டெக் மகேந்திரா, TVS மோட்டார்ஸ், ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப், பாரத் ஃபாக், இன்ஃப்ராடெல், ஈக்விட்டாஸ், SRT டிரான்ஸ் ஃபினான்ஸ், லுப்பின், UPL, விகார்ட், ஆட்டோஃபார்மா, UBL, டாடா கம்யூனிகேஷன், NIIT டெக், ஹென்சிங், செஞ்சுரி டெக்ஸ், ஏஷியன் பெயிண்ட், டாடா கெமிக்கல், பேட்டா இந்தியா, எஸ் பேங்க், பேங்க் நிஃப்டி, மேரிகோ, PEL, முத்தூட் ஃபினான்ஸ், ஹேவல், ஸ்டோரன் பவர், கெயில், பயோகான், பஜ் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, NCC, ஹிண்டால்கோ, RBL பேங்க், அத்தானி போர்ட்ஸ். அடுத்து ஃபியூச்சர் விலை ப்ரீமியத்தில் முடிவடைந்த சில ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது MRF, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், HR மோட்டார்ஸ், பேங்க் நிஃப்டி, நெஸ்டலின், நிஃப்டி, நிஃப்டி ஐடி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஃபினான்ஸ், SRF, OFSS, இண்டிகோ, காட்ஃப்ரே பிளிப், ACC, HDFC, PEL, MGL, LT, மாருதி, இண்டஸ்டன் பேங்க், கால்பால், ஜூப்ளி ஃபுட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஃபியூச்சர் விலை டிஸ்கவுண்ட்டில் முடிவடைந்த சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா PVR, சீட் லிமிடெட், ரிலையன்ஸ் கேபிட்டல், ஸ்ரீ சிமெண்ட், சென் பெட்ரோ, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, IGL, பாரதி ஏர்டெல், SR டிரான்ஸ் ஃபினான்ஸ், TVS மோட்டார்ஸ். அதிக லெவலில் ட்ரேட் நடந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 11,300 புட்டு, நிஃப்டி 11,400 புட்டு, 11,500 புட்டு, 11,600 புட்டு, 11,700 புட்டு, 11,800 புட்டெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதை தொடர்ந்து 11,700 காலு, 11,800 காலு, 11,900 காலு, 12,100 காலு, 12,200 காலெல்லாம் ஃபாலோ பண்ணுற இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளாக இருக்குது. இந்த தகவல்கள் நிச்சயமாக இந்த வார ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.